கர்மம்னா என்னங்க? செயல், கரெக்டா? நம்ம சாதாரண தமிழ்ல செயல், இங்கிலீஷ்ல வந்து ஆக்ஷன், கரெக்டா? கர்மம். ஆனா கர்மம் அப்படின்னு சொன்னாலே ஏதோ செயல், செயல்னா செய்பவன் இருந்தாகணும், கரெக்டா? இன்க்ளூடடா இல்லையா? அதாவது வந்து இந்த செயல் பிளஸ் செய்பவன், செய்பவன் ஆட்டோமேட்டிக்கலா இன்க்ளூடடா இல்லையா? இப்படின்னு வந்து சாதாரண ஒரு வார்த்தையில ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. அவர் வந்து பிரம்மாண்டத்தினுடைய பொய்மையை பற்றிய உண்மையே இந்த செயலில் கொடுத்துடுறார். பிரம்மாண்டத்தினுடைய பொய்மையை பற்றிய உண்மையை இப்போ வந்து ஒரு தனித்த ஜீவன் அங்கே கேட்டுக்கிட்டு இருக்கிற, அங்கே உலகத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கிற அந்த ஜீவர்கள் வந்து பெரிய விஷயமா இருக்கட்டும், குடும்பத்தில் ஜஸ்ட் லைக் தட் நடக்கிற ஒரு சிறு உணர்ச்சி மேலிட்ட ஏதான விஷயமா இருக்கட்டும், அதுக்கு கூட இது பெரிய ஆசுவாசத்தை கொடுக்கும். ஆசுவாசம் என்ன? உண்மையில் செய்பவன் இருக்கிறானா, தனித்து செய்பவன் இருக்கிறானா அப்படின்றதையே முதல் செயலே கொடுத்துடுறார். செயல் எழுதிடலாம். கர்மம் பயன் தரல், கர்த்தனது ஆணையால். கர்மம் கடவுளோ, க்வெஸ்சன் மார்க் ஆக்சுவலா அவர் போடுறது உந்தி பர. கர்மம் ஜடம் அதால், கர்மம் ஜடமதால் உத்தீபர. பார்த்தீங்கன்னா சாதாரணமா நிகழ்வுகள் மயம்தான் இந்த பிரபஞ்சம், கரெக்டா? செயல்கள் மயம்தான். சூரியன் உதிக்குது, பூமி சுழலுது, காற்று மண்டலம் சுழலுது, அப்புறம் உஷ்ணம், உஷ்ணத்தையும் சூரியனையும் பிரிக்க முடியாது இல்லையா? காற்றையும் வேறு விதமான அதனுடைய தன்மைகளையும் பிரிக்க முடியாது, ஆகாசத்தையும் காட்சிகளையும் பிரிக்க முடியாது. எல்லாம் எல்லாத்தையும் கர்மம்ன்றார். எல்லாமே பெரிய பேர் அண்ட வெளியே எல்லாம் வந்து செயல்கள் மயம். அப்படின்னா செய்பவன் இருக்கான். அவர் சொல்ற கர்மம்ன்ற வார்த்தை என்ன? கர்மம் பயன் தரல் கர்த்தனது ஆணையால். அப்படின்னா ஆல்ரெடி வந்து நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த பிரபஞ்சம் இருந்தது. நம்ம இந்த வடிவத்துக்குள்ள வந்து மாற்றத்துக்கு முன்னாடி நாமும் இந்த பிரபஞ்சத்துல நம்ம அப்பா அம்மாவுக்கு அவர்களுடைய பலனா தானே வந்து பிறந்திருக்கோம், கரெக்டா? நம்முடைய பிறப்பும் பலன் தானே. அவங்க என்னென்னலாம் வேண்டினாங்களோ, வேண்டாம தான் வெறுத்தாங்களோ, வெறுத்தல் கூட ஒரு பலன் தானே. ஐயையோ என்ன குழந்தைய வேணாம்பா அப்படின்னு நினைக்கும்போது நம்ம முட்டை முட்டா வந்து பிறந்திருப்போம், கரெக்டா? பிறந்த பிறகு சொல்லுவாங்க, ஒன்று நான் வந்து ஆக்சுவலாக வந்து பெற்றுக்க வேணாம்னு நினச்சேன், நீ எப்படியோ வந்து பிறந்துட்ட எனக்கு அப்படின்னு அவன் ஏதானும் இது பண்ணும்போது, அவங்கள கஷ்டப்படுத்தும் போது நொந்துப்பாங்களா இல்லையா? அதை போல எல்லாம் பலன். ஏன் உன்னால் உன்கிட்ட வந்து தனி சுதந்திரமே விட்டு வைக்கப்படலை, தூக்கிட்டாருங்க. அதை தான் சொல்கிறார் அவர். என்ன சொல்கிறாரு? கர்த்தனது ஆணையால். கர்த்தன்றது யாரு? இந்த கர்த்தன்ற வார்த்தைக்கு அவர் என்ன சொல்றாரு?